அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து ஸ்டெஃபியோட சோகமான டெலிவரி ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களை நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டெஃபி வந்து நாங்கள் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்தோன்றது உங்களை பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களை மாதிரியே வந்து அவங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து இது மாதிரி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்ன உடனே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு குட்டி இருக்கு, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து அந்த சொன்ன உடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து ஸ்டெஃபி வந்து தனியாக இருக்காளே, ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே போனோம். போயிட்டு வந்து நாங்கள் வந்து அந்த பப்பியை கூட்டு வந்துட்டோம். கூட்டு வந்தோடனே வந்து ஒரு தயக்கம் எங்களுக்குள்ள, ஒருவேளை வந்து ஸ்டெஃபி வந்து புது பப்பியாக இருக்க அவ கூட வந்து மிங்கிள் ஆவாளா, பாண்டிங் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி பிறந்த இடத்துலேயே தான் இந்த குட்டியும் பிறந்துச்சு அப்படிங்கிறதுனாலே என்னன்றது தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, ரொம்பவே பாண்டிங்காக வந்து ரொம்ப லவபுளாக இருக்காங்க. நான் வந்து ஒருவேளை ஒரு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாமே அப்படி இருப்பாங்களோ, இல்லைனா ஒன்றொன்றும் தனித்தனி பக்கமாக அப்படி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்திருக்க புது பப்பிக்கு வந்து ஓரியோன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இனிமே வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி அண்ட் ஓரியோ ரெண்டு பேருமே வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.